மணி வந்து இப்போ 2:30. இது வந்து காலை அப்படின்னு சொல்றதா இல்ல நைட்டுன்னு சொல்றதா என்ன எனக்கு தெரியல, பட் மணி வந்து 2:30 ஆகுது. சும்மா எழுதிக்கிட்டு இருந்தேன், இப்போ இடையில எப்படி தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் உங்களோட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கோன் அப்படின்ற பேர் வந்து என்னோட ஒரிஜினல் நேம் கிடையாது, என்னோட ஒரிஜினல் நேம் வந்து வேற. இந்த நேம் எதுக்காக அப்படின்றத காரணத்தை நான் பெருசாக சொல்லிக்க விரும்பலை, பட் என்னன்னு தெரில அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இந்த கோன் அப்படின்ற கேரக்டருமே வந்து நான் காலேஜ் படிக்கும் போது எழுதின ஒரு கேரக்டர். ரொம்ப அதிகமாக பேச மாட்டான், அமைதியாகவே இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை பார்த்து எனக்கே ஒரு மாதிரி பொறாமல் வந்துச்சு. அது ஒன்றும் ஆக கேரக்டர்லாம் கிடையாது, அவன் அதிகமாக பேசாட்டாலும் எதுலையுமே பெருசாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணி கேட்டாலும் ஃபேஸில் எக்ஸ்பிரஷனே காட்டிக்க மாட்டான். பட் அவனை சுற்றி இருக்கிற எல்லாருமே அவனை புரிஞ்சுப்பாங்க. பட் அந்த கேரக்டருக்கு நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடும்போது வந்து என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு நிதின் தான் வந்து அதுக்கு நேம் வச்சான். கோன் அப்படி வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கோன் அப்படின்னா வந்து தமிழில் வந்து அரசன் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். ஃபஸ்ட்டு இந்த நேம் வைக்கும்போது வந்து நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு இருந்தாங்க, யாரா அவன் பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஏற்றுக்க முடியாதுல்ல, ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணும்போது வந்து கூட இருக்கவங்க தான் ஃபஸ்ட்டு டக்குன்னு அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ நான் கோன் அப்படின்ற ஒரு நேம் வந்து சென்னைக்கு வந்துட்டு இங்கே இருக்க ஆட்களோட நான் என்னோட நேம் கோன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்லும் போது வந்து அப்படியே ஓகே நல்லா இருக்கு பேரு, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டு அவ்வளோதான் அதோட முடிஞ்சு. பட் என்ன சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து கோன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேமை மாற்றும் போது கோனா அப்படின்னா என்ன, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கான மீனிங் வந்து அரசன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஒரு தடவை அப்படியே திறக்கமா என்ன பார்ப்பாங்க ஆஹா அப்படின்ற மாதிரி. ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து கூட இருக்கவங்ககிட்ட தான் வந்து நல்ல பேரும் வாங்க முடியாது, பெருசாக நம்மளோட விஷயங்களை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இவனுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்ற விஷயத்த வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க எப்போ ஏற்றுப்பாங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் வந்து பெருசாக ஒரு விஷயம் சக்ஸஸ் பண்ணும்போது மட்டும்தான் வந்து ஏற்றுப்பாங்க. இப்போ நான் ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படும் போது என்னென்னா வந்து நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயம்னா என்னடா காலேஜ் முடிச்சு 10 வருஷம் ஆச்சு டைரக்டர் ஆயிருவா ஆயிருவா அப்படின்னு சொல்லி நாங்களும் பார்த்துக்கிருக்கோம், இன்ன வரைக்கும் நீ டைரக்டர் ஆகாமல் உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் கேட்கும்போது வந்து எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நாள் போக 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 என்னாச்சு அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நான் யூடியூப்பில் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், ஒரு 2 சீரீஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு சீரீஸ் வந்து கம்ப்ளீட்டாக நான் எழுதி பண்ணது, இன்னொரு சீரீஸ் வந்து பாதியிலேருந்து டேக் ஓவர் பண்ணி நான் ஃபுல்லாக பண்ணேன். இப்போ நான் பண்ண அந்த ஒரு சீரீஸ் அந்த வசிகரா அப்படின்ற சீரீஸ் வந்து யூடியூப்பில் ஒரு படமாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் இப்போவே டைரக்டர் தானே, இப்போ அந்த சீரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்றனால நான் டைரக்டர்னு சொல்லிக்கல. இப்போ நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாலே நான் டைரக்டர் தானே. இவங்களோட கான்செப்ட் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு தியேட்டர்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படம் வந்துட்டு பெரிய ஸ்கிரீன்ல வந்து டைரக்டர் அப்படின்னு சொல்லி அதுல பேர் வந்தா மட்டும்தான் வந்து டைரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு படம் அப்படின்னா அதுக்குன்னு சில செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் இவங்க வச்சிருக்காங்க. அது என்ன வந்து மினிமம் வந்து ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து 1-3 மணி நேரம் வரைக்கும் இருக்கணும், தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து ஓடிடியில ரிலீஸ் ஆயிருக்கணும், ஒரு பெரிய பேனர் கீழே பண்ணிருக்கணும், இன்னொன்னு லேக்ஸ் கணக்கில் சம்பளம் வாங்கி இருந்திருக்கணும், இன்னொன்று அடிஷனலா இன்டர்வியூ கொடுத்துருக்கணும் ப்ரொமோஷனுக்காக. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா வந்து நான் டைரக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆனால் சினிமா ஆரம்பித்த புதுசில் சினிமா இப்படி தான் இருந்ததா அப்படின்னு கேட்டோம்னா வந்து அது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். இப்போ இந்த சினிமான்ற ஒரு விஷயம் வந்து இப்போ வியாபாரத்துக்காக வந்து அது வேற மாதிரி பிம்பத்துக்கு மாறிடுச்சு, அது தப்பு சொல்லலை, பட் அந்த ஒரு பரிணாம வளர்ச்சி வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆரம்பத்தில் சினிமா அப்படின்னா என்னன்னா கேமரா தான் சினிமா, அதை வச்சு வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னா அதுதான் சினிமா. ஏன்னா ஆரம்ப காலத்தில் வந்து கேமரா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்த வீடியோ வந்து ஏதோ இந்த ட்ரெயின் வர்ற வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் நான், அதை பற்றி டாக்குமெண்ட் கூட பார்த்துருந்தேன். ஸோ அந்த மாதிரி அந்த வீடியோஸ் வந்து ரொம்ப கம்மியான செகண்டோ நிமிஷமோ தான் இருக்குமா எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துட்டு ஊர் ஊராக கொண்டு போய் அதை ஸ்க்ரீன் கட்டி அதை வந்து ஓட விட்டுலாம் காட்டியிருந்துருக்காங்க. அந்த காலத்தில் அதுதான் சினிமா. ஸோ அது மேக்ஸிமம் இப்போ நிமிஷ கணக்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1 நிமிஷமோ 3 நிமிஷமோ இந்த டியூரேஷனுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதை வந்து எல்லாருக்கும் ப்ரொஜெக்டர் வச்சு போட்டு காட்டும்போது வந்து எல்லாருமே பயந்துட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்களா, ட்ரெயினே உண்மையிலே வர்றது நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு நம்மளை மேலே ஏறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்களா, அது அந்த பண்டைய சினிமா. அப்போ அந்த மாதிரி சினிமாக்கள் பண்ணிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளவு ஆகி 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 அதுக்கப்புறம் அந்த படங்கள் எல்லாமே வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா எல்லாமே ஃபிலிம் ரோலு, அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் டியூரேஷன் இருக்குது, ஒரு ஃபிலிம் ரோலில் இவ்வளோ நேரம் தான் ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு.
அதனால வந்து எல்லா மூவியோட லென்த்துமே ஓரளவு கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு 30 மினிட்ஸ் அதுக்குள்ளதான் இருந்துச்சு, அதிகபட்சம் போனால் ஒரு 40 மினிட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டைம்லையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருசாக தேட்டர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. அங்கங்கே அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதாவது அந்த படத்தை செலவு பண்ணி எடுத்தவங்க வந்து அங்கங்கே டென்ட் மாதிரி போட்டு அங்கே ப்ரொஜெக்ட் வச்சு காசு வசூல் பண்ணி இது பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இதனால கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக அந்த மாதிரி நிறைய பாலிடிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக சென்சார் உள்ளே வர ஆரம்பிக்குது, தேட்டர் ஊரில் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெருசாகி இப்போ இருக்கிற நம்ம ஓடிடி வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வந்த ஒரு விஷயம். இப்போ சார்லி சாப்ளின் அப்படின்ற ஒருத்தர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட படங்கள் எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தது எல்லாமே வந்து 30 மினிட்ஸ்க்குள்ளே தான். அதுலேயுமே அவர் வந்து ரிட்டர்ன் அண்ட் டைரக்ஷன் சார்லி சாப்ளின் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அவர் மட்டும்லாம் அப்போ அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அவங்க எல்லாமே அவங்களோட பேரை டைரக்டர் அப்படின்னு தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ இருந்த டைரக்டர்ஸ் யாருக்குமே இப்போ உள்ள ஃபார்மெட்டு இதுதான் சினிமான்ற ஃபார்மெட்டுக்குள்ளே வந்து வரவே வர மாட்டாங்க. அப்படின்னா அவன் வந்து டைரக்டரே இல்லை அப்படின்னு சொல்லி ஆகிருமா என்ன? இல்லை இல்லை, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து அதை எடிட் பண்ணி மியூசிக்கு இதெல்லாம் வச்சு நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே, ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் வந்துருச்சு அப்படின்னாலே வந்து நம்ம டைரக்டர் தான். அப்படி இருக்கும்போது நான் டைரக்டர் தான், இதை வந்து சொல்லும்போது பைத்துக்காரத்தனமாக இருக்கும். இப்போ படம் பண்ணுறாங்க அப்படின்னா அது குரோர் கணக்கில் பட்ஜெட் போட்டு ஒரு படம் பண்ணுறாங்க. நான் பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து இப்போ வரைக்கும் 1000 முடிஞ்சிருது, மேக்ஸிமம் 1000 கணக்கில் தாண்டிலாம் போகவே இல்லை, அதுவுமே 2-digit. ஆமாம், அவ்வளோதான். அந்த பெரிய படங்கள் எல்லாருமே வந்து பெரிய ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகுது, அதாவது தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பெரிய ஸ்க்ரீனு நிறைய பேர் கூட உட்காந்து பார்க்கலாம். என்னோடய படங்கள் வந்து சின்ன ஸ்க்ரீனில் மொபைல் ஸ்க்ரீனில் வருது, மிஞ்சி மிஞ்சி போனால் டிவியில் உட்காந்து பார்க்கலாம். இப்போ டிவியில் உட்காந்து பார்க்கும்போது வீட்டில் அந்த வீட்டில் இருக்கவங்க ஒரு 2 பேரும் 3 பேரும் 4 பேரும் உட்காந்து பார்ப்பாங்க, மொபைலில் பார்க்கும்போது ஒரு ஆள் தான் பார்க்க முடியும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு மேலே எந்த பெருசாக டிஃப்ரெண்டோ எனக்கு தெரியல. எப்படி பார்த்தாலும் நான் டைரக்டர் தான். எனக்கு என்னென்னா வந்து என்னோடய நேம் வந்து கம்மியான ஆட்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்றதுனால வந்து நான் டைரக்டர் இல்லை அப்படின்னு சொல்லி ஆகிறது. நான் டைரக்டர் தான். எனக்கு அந்த க்வெஸ்சன் கேட்கும் போதெல்லாம் வந்து எனக்கு அதுதான் சிரிப்பு வரும். எப்படா டைரக்டர் ஆக போகிறேன், நான் டைரக்டர் தான்டா, ஆனால் நிறைய பேருக்கு எனக்கு தெரியாதா, அவ்வளோதான்டா. பட் இதுலேயுமே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு 9-to-5 ஜாப் போகணும், படித்து முடிச்சுட்டு ஒரு நல்லா சம்பாதிக்கிற வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உண்மையிலே அந்த லைஃப் வந்து ஒரு மாதிரி ஈஸியாக இருக்கும். அது அதுக்காக அதை நான் ரொம்ப ஈஸி அப்படிலாம் சொல்ல வரல, அதுலேயும் கொஞ்சம் கஷ்டம்லாம் இருக்குது. பட் மென்டலி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 9-to-5 ஜாப் வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போ தோணுது. ஏன்னா இப்போ நான் ஃபிலிம் மேக்கர் ஆகணும், ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இந்த 15 வருஷத்துலையுமே வந்து ஒவ்வொரு விஷயமா தேடி தேடி அதுக்காக படித்து தெரிஞ்சுக்கிட்டு ஃபீல்டில் இறங்கி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட் லெவலில் இறங்கி எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணி பார்த்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இந்த கரைக்கு நான் முழுசாக வந்ததுக்கப்புறம் அந்த கரையை பார்க்கும்போது வந்து அவ்வளோ கிரீனிஷாக இருக்குது. இந்த இக்கரைக்கே அக்கறை பச்சை கான்செப்ட்டு தான். அங்கே இருக்கவங்களாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஹாப்பியாக ப்ளசண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. நானா நம்மளால ஏன் இந்த மாதிரி இருக்க முடியல அப்படின்ற மாதிரி அப்பப்போ வந்து ஒரு மாதிரி இந்த வெறுமைன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. இது எனக்கு மட்டும் இல்லை, ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுற எல்லாருக்குமே இந்த ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். நான் ஆர்டிஸ்ட்னு சொல்றதை நடிக்கிறவங்க மட்டும் இல்லை, ஆர்ட்டை கிரியேட் பண்ணுற எல்லாருமே வந்து ஆர்டிஸ்ட் தான். ஸோ அந்த கான்செப்டில் தான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அதுக்காக வந்து தன்னோட எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கே வந்து ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டயத்தில் வந்து கிவ் அப் பண்ணிடலாம், ஏன் இந்த வழி நம்ம தாங்கிட்டு இருக்கோம், ஏன் இந்த இம்சியை தாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்கும். அது எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து அது அப்பப்போ வர ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்காக முழுசாக வந்து விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டும் வரமாட்டேன்டுது. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு லைஃப்பில் வந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. அதுக்காக வந்து நான் ரொம்ப பெரிய அறிவாளி மயிராண்டி அப்படிலாம் சொல்லிக்கல. பட் எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்த வந்து புதுசாக பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அது என்னை வந்து எக்ஸைட் பண்ணாது. இப்போ நான் எடுத்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் இந்த நாக்கவுட் வந்ததுக்கப்புறம், காலேஜ் படிக்கும்போது விட்டுருங்க, நாக்கவுட் வந்ததுக்கப்புறம் வந்து தூரிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டக்ட் பண்ணேன். அது எனக்கு ஷூட்டு போகும்போதே வந்து எனக்கு பயங்கரமாக போர் அடிச்சது. ஏன்னா அது வந்து லவ், ரொம்ப யூஸ்வலான லவ். அந்த மாதிரி
கண்டு யூடியூப்ல நிறைய பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி போர் அடிச்சுது. அதுக்கு அடுத்து நான் ஷூட் பண்ணதுன்றது ஓமை ஃப்ரெண்டு. அது எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு, ஏன்னா அது ஐடியாலஜியா வந்து கொஞ்சம் மத்தவங்களோடதுல இருந்து கொஞ்சம் மாறி இருந்தது. அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, மைனூட்டா மாறி இருந்தது. அதுக்கப்புறம் நான் எடுத்த கண்டென்ட் தான் வந்து இந்த வசீகரா ஃபர்ஸ்ட் எபிசோடு. ஸோ அதுவுமே வந்து ஒரு மாதிரி கோபத்துல நான் எழுதுனது, உங்களுக்கு என்ன இப்போ லவ் ஸ்டோரி தானே வேணும், நான் லவ் ஸ்டோரி எழுதுறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல உட்காந்து எழுதுனது. ஆனா அதில் எங்கேயுமே ஐ லவ் யூ அப்படின்ற விஷயத்த மட்டும் வந்து மென்ஷன் பண்ணிடவே கூடாது அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விஷயத்தை எழுத ஆரம்பிச்சது. ஏன்னா யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது எல்லாத்துலேயுமே வந்து பெரும்பாலும் லவ் யூ லவ் யூ லவ் யூன்னு ப்ரொப்போஸ் பண்ணுறது மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து அதில் எதுவுமே வந்து லவ் பண்ணுற விஷயமே இருக்காது. ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னா லவ் ப்ரொப்போஸ் பண்ணுறதா லவ் ஸ்டோரி. அங்கங்கே போய் நின்று கையை கொடுத்து நடக்கிறது, காஜியில் சுற்றுறது, கிரிஞ்சி பண்ணுறதா லவ் ஸ்டோரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு யூடியூப்பில் பார்க்கும்போது எனக்கு பிடிக்காது. லவ் ஸ்டோரி அப்படின்றதே வந்து லவ் நல்ல விஷயந்தான், பட் யூடியூப்பில் காட்டுற விஷயங்கள் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஓவர் சேச்சுரேட்டடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் வெறுப்பில் உட்காந்து எழுதுனது தான் அந்த வசீகரை. பட் எழுதுனதுலாம் வந்து எனக்கு பிடிச்சி என்ஜாய் பண்ணி தான் எழுதுனேன். ஷூட் போகும்போது அப்படி தான் என்ஜாய் பண்ணி எழுதுனேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்து வசீகரா ஃபுல்லாக நடந்துக்கிட்டே ஓடிக்கிட்டே தான் அந்த ஷூட் இருக்கும். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து ஒன்று போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ ரோஸ் ஒன்று போனேன். அதுக்கப்புறம் திரும்ப வசீகரா சீரியஸாக பண்ண சொல்லிட்டு அது ஒரு 4 எபிசோடு அதுக்கப்புறம் மொத்தமாக ஸ்ட்ரெச்சாக போய் அடிச்சு அது ஒரு மாதிரி நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. ஸோ இந்த விஷயம்லாம் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நான் ஒரு ஒர்க்கை பண்ணுறேன் அப்படின்னா அது எனக்கு போர் அடிக்குது அப்படின்னா நாளைக்கே நான் வந்து அதே ஒர்க்கில் வேறு மாதிரி நான் வேறு பேட்டர்னில் நான் ஒர்க் பண்ணி என்ன நான் என்கேஜ் பண்ணிப்பேன். இப்போது இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் லவ்ன்ற ஒரு கதை எழுதுறேன் அப்படின்னா நாளை கழித்து எனக்கு அந்த லவ்ன்ற விஷயம் போர் அடிக்கும் போது நான் ஒரு ஆக்ஷன் உட்காந்து எழுதுவேன். எனக்கு ஆக்ஷன் உட்காந்து போர் அடிக்கும் போது ஒரு காமெடி ஒன்று எழுதுவேன். காமெடி போர் அடிக்கும் போது அதுக்கப்புறம் வந்து ஒரு த்ரில்லரோ ஹாரரோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று போவேன். ஸோ இந்த சினி ஃபீல்டில் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறதுல ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா நம்மளே என்கேஜ் பண்ணிக்கலாம், வேறு வேறு மாதிரி கோணத்தில் நம்மளே புஷ் பண்ணி ஒர்க் பண்ண வச்சு அது மூலிமா வந்து நமக்கான ஒரு ப்ளஷர் ஒன்று நம்ம தேடிக்கலாம். பட் அதை வந்து நல்ல விதமாக நம்ம ஒர்க் பண்ணாலும் இந்த காண்டாக்டு லக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு வந்து நமக்கு ஒரு பெரிய ஒர்க்காக வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அது வந்து. ஸோ அந்த டைம் ப்ராசஸ் வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த வெயிட் பண்ணுற ப்ராசஸில் தான் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து தன்னால் வந்து எப்படி சொல்கிறது கண்ணில் ரத்தம் கசியும் அந்த மாதிரி வச்சுக்கலாம், அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா இப்போ மற்ற ஜாப்பு நீங்கள் எந்த ஃபீல்டுனாலும் எடுத்துக்கோங்க, மற்ற எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து ஒருத்தனோட சக்ஸஸை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க, படித்து முடித்தான், வேலைக்கு போனால், கை நேரம் சம்பாதிக்கிறான், செட்டில் ஆனா அப்படின்ற ஒரு விஷயம். பட் சினி ஃபீல்டில் அப்படி சொல்லவே முடியாது. நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா அப்படி சொல்லவே முடியாது. எதை வச்சு சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியும்? ஏன்னா இன்னைக்கு ஒரு விஷயத்தை நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக ஒர்க் அவுட் பண்ணி அது நமக்கான ஒரு நல்ல ரிட்டர்ன் வேல்யூ ஒன்று கொடுக்கும். அது மணியாக இருக்கலாம், இல்லை ஃபேமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த ரிட்டர்ன் வேல்யூவாக இந்த ப்ராஜெக்ட் கிடைச்ச ஒரு விஷயம் வந்து அடுத்த ப்ராஜெக்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா டவுட் தான். ஏன்னா பயங்கர சேலஞ்சு, நம்மளே என்கேஜ் பண்ணி ஆகணும். அட் த சேம் டைம் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் நம்மளை பார்க்க வரவங்களையும் அதாவது நம்ம ஒர்க்கை பார்க்க வரவங்களையும் நம்ம என்கேஜ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டிஸ்லாம் இதில் இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து நமக்குள்ளே அந்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்குள்ளேயும் வந்து அந்த ஒரு சைல்ட்னஸ் ஒன்று இருக்கும். அதை வந்து கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஆனால் அந்த குழந்தைத்தனத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு எந்தளவுக்கு இந்த சொசைட்டி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டவுட்டு தான். அது எல்லாருக்குமே இருக்குமான்னு தெரில. இப்போ எனக்கு என்னோடய ஒய்ஃபும் என்னோட அப்பா அம்மா வந்து பயங்கர சப்போர்ட்டிவ். பட் என்னோட காண்டாக்ட்லயே நிறைய ஆர்டிஸ்ட்டு என்னோட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களே அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிறத நான் பார்க்குறேன். மென்டலி பிசிக்கலி பயங்கரமாக சிக் ஆகிறத வந்து நான் பார்க்குறேன். ஆர்டிஸ்டாக இருக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய பேர் வெளியிருந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி போனால் ட்ரை பண்ணால் கிடைக்கல, ஆனால் வந்துட்டு இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதுக்குள்ளே இருக்க அந்த பெயின் வந்து அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ உங்களை சுற்றி ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தன் இருக்கான், ஏதோ ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவனை சும்மா போட்டு க்வெஸ்சன் போட்டு குடஞ்சு சுத்தி இருக்கவங்களாம் ஒரு மாதிரி நோகடிப்பானுங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி நோகடிக்காம ஒன்னும் முடிஞ்சா ஹெல்ப் பண்ணணும். அப்படி இல்லையா க்வெஸ்சன் கேட்காமனாலும் விட்டுறணும். ஏன்னா அந்த க்வெஸ்சன் கேட்டு அதுக்கு பதில் சொல்லி என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆர்டிஸ்டுக்குள்ள வந்து அது ஒரு மாதிரி, அது எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல, எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் அவனுக்கு வந்து. இந்த ஆர்டிஸ்ட்
கெஸ்டோட லைஃப் என்னவா இருக்கும், ஃபீல் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத வந்து சீரியஸாக சொல்கிறேன். இன்னொரு ஆர்டிஸ்டால் மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும். இந்த ஒரு பொண்ணோட மனசை இன்னொரு பொண்ணு தான் புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் மற்றவங்களால வந்து இதை அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா இப்போ வந்து ஒருத்தவங்க வேலைக்கு போய் நல்லா கை நேர சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டிஸ்ட்டுமே சம்பாதிப்பாங்க. இப்போ அந்த ஒரு ஸ்டீரியோடைப் ஒன்று இருக்குது, சினிமாக்குள்ளே போயிட்டோம்னா வந்து அந்தளவுக்கு பெருசாக சம்பாதிக்க முடியாது, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, சம்பாதிக்கிறதுக்கான நிறைய வழி இருக்கு, அதை கிராக் பண்றதுக்கோ அதை சொல்லி தரதுக்கோ இங்க ஆள் இல்ல, அதுதான் வித்தியாசம். சோ இப்ப 9 to 5 ஜாப் போயிட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல சேலரி எல்லாம் இருக்கவங்க வந்து அவங்களோட லைஃப்ல என்ன பெரிய ஆசையா இருக்கும்? இப்ப வந்து ஒரு 15,000 சம்பளம் வாங்கும் போது அவங்களுக்கு லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் தேவைப்பட்டிருக்கும், அதெல்லாம் வாங்குவாங்க, அதெல்லாம் பூர்த்தி பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் 30,000 வாங்கும் போது ஒரு தேவை இருக்கும், அதை பூர்த்தி பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் 50,000, அப்போ வேற மாதிரியான தேவைகள் இருக்கும். அதுக்கப்புறம் 70,000, 80,000, 100,000, 1.5 லட்சம், 2 லட்சம், அந்த மாதிரி அவங்களோட சம்பளம் கூட 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 அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வந்து வேற வேற மாதிரி ஒய்டாகிட்டே போய்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அப்படி கிடையாது, அவன் பயங்கரமான செல்ஃபிஷ். இந்த காசுன்ற ஒரு விஷயம் கிடைச்சாலும் அதை பெருசாக வந்து வச்சுட்டு என்ஜாய் பண்ண தெரியாது. இந்த 9 to 5 ஜாப் போகிறாங்கன்னு சொல்லியிருந்தால அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்டோட ரசனையை, எக்ஸ்பெக்டேஷனை, அவங்களுக்கு லைஃப்ல இருக்க தேவைகள் எல்லாத்தையுமே பார்த்தாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி தோணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஹாப்பியா இருக்கணும்னு ஆசைப்பட்டானா ஒண்ணுமே தேவையில்ல, ஒரு பார்க்ல ஒரு பெஞ்சு போதும் சும்மா அப்படி போய் உட்காந்துட்டு, இல்லைன்னா ஒரு மரம் போதும் சாஞ்சி உட்காந்துட்டு, இப்படி வேற காஞ்சி போன ஒரு மரத்தை இப்படியே பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தா கூட சந்தோஷமா உட்காந்துருப்பான். நான் உட்காந்துருவேன், எனக்கு அது நல்லா இருக்கும். ஆனா ஆபீஸ் ஒர்க் பண்றவங்களால அது முடியவே முடியாது. அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ் ஒன்று வேணும், ரிலாக்ஸ்டா இருக்கணும், ப்ளஷரை அனுபவிக்கணும் அப்படின்னா அவன் போய் உட்காந்து அந்த காஞ்ச மரத்தெல்லாம் அவனால என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அவனுக்கான அந்த ஹாப்பி வேணும் அப்படின்னா அவன் ஒரு இடத்துல போய் செலவு பண்ணி தான் அந்த ஹாப்பியை வந்து அவனுக்கு வாங்கிக்க முடியும். ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து செலவு பண்ணி தான் வந்து அவன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடையவே கிடையாது. சின்னதாக ஒரு விஷயம் இருந்தாலே போதும் அதை வச்சு சந்தோஷமா இருந்துகிட்டுருவான். ஸோ அதுதான் இந்த ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரெண்ட். ஸோ நான் மேஜராக அந்த வீடியோ சொல்லணும்னு வந்தது அதான், லாஸ்ட் வீடியோலேயே அதான் சொல்லியிருந்திருப்பேன். நிறைய தடவை வந்து கிவ் அப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணும், அது முழு மனசாக வராது. ஸோ இன்கேஸ் நீங்கள் யாராவது ஆர்டிஸ்டாக இருக்கிறீங்க அப்படின்னா சுற்றி இருக்கவங்க யாரோட பேச்சும் கேட்டுக்காதீங்க, பெருசாக கண்டுக்காதீங்க. என்னோட ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல நான் எழுதின டயலாக் ஒண்ணு அதை சொல்லி அப்படியே இந்த எபிசோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வாழணும், சாகுற வரைக்கும் வாழணும். நாம நமக்கு பிடிச்சதை பண்ணும் போது 1000 க்வெஸ்சன்ஸ் வரதான் செய்யும். நம்ம கோல்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணமா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாவது விஷயம், பட் நமக்கு பிடிச்சதை பண்ணிட்டு செத்து போயிடுவோமே, அவ்வளவுதான், சிம்பிள்.